हेलो फ्रेंड्स नम्मा इनकी ग्रिल्ड फिश एप्डी सेयरदन पाकला अदुक्कु तेवैयान पोरुट्कल वंजर मीन तनि मिलगाय तूल मिलगु तूल कोंजम ओरु सिट्टिगे मंजु तूल उप्पु तेवैयान अलवुक्कु ओरु एलुमिच्च पझम इंद फिश नम्मलुक्कु फ्रेशा किडैच्च मीन नम्म इदु वंजर मीनल दान पण्णणुम अवश्यम किडैयादु एंद ओरु पेरिय फिश्लयुम नम्म इदु पण्णलाम एप्पयुमे नम्म मीन पण्णुम्बोदो इल्ल सी फुड पण्णुम्बोदो அதிகமான மசாலா சேர்த்துக்காதீங்க. அதிகமான மசாலா சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த மீனோட உண்மையான ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் மசாலா எவ்வளோ கம்மியாக சேர்க்குறீங்களோ அவ்வளோ கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபிஷ்ஷோட ரியல் ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். எஸ்பெஷலி அது ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷாக இருந்தால் நீங்கள் மசாலா குறைச்சலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த டிஷ் உங்களுக்கு நல்லா டேஸ்டியராக கிடைக்கும். இப்போ புழிஞ்சு வச்ச லெமனோட சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷில் இதை நம்ம தடவி வச்சுக்கலாம். எல்லா ஃபிஷ்லேயும் பட்ட மாதிரி ஜென்டலாக ரப் பண்ணி வச்சுக்கலாம். மசாலா எவ்வளோ குறைச்சலாக தடவ முடியுமோ அவ்வளோ குறைச்சலாக தடவிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபிஷ்ஷோட உண்மையான ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஃபிஷ்ஷுன்றதுனால ரொம்ப நேரம் ஊறணுன்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம கிரில்ல ஃபிஷ் பண்ணுறதுனால நம்ம எப்படி கிரில் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். நம்மளோட மற்ற வீடியோஸும் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் மறக்காத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லா ஃபிஷ்லேயும் இந்த மாதிரி ரப் பண்ணி வச்சாச்சு. ரப் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம், டிஸ்டர்ப் பண்ணாத. நெருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணியும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனை ஒன்றோட ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜென்டலாக வச்சு விடுங்க. நல்லா மீனை ஈவனாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபிஷ்ஷை நம்ம கிரில் பண்ணும்போது அந்த சார்கோலோட ஸ்மெல்லு தான் நம்மளுக்கு ஹைலைட்டு. அதனால் நீங்கள் ஃபிஷ்ஷை எப்பயுமே கிரில் பண்ணும்போது இல்லை எந்த ஒரு கிரில் ஐட்டம் பண்ணிங்கனாலும் சார்கோல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஷ்ஷை இந்த மாதிரி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ போட்டு 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை திருப்பி விடலாம். நல்லா ஜென்டலாக திருப்பி விடுங்க. இப்போ எல்லா ஃபிஷ்ஷும் நல்லா ஈவனாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே லேசாக ஆயில் விட்டுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் விட தேவை கிடையாது, கொஞ்சமாக விட்டிங்கனாலே போதும். 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ ஃபிஷ்ஷை நீங்கள் மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. இந்த ஃபிஷ் ரெடி ஆகிறதுக்கு 6 to 7 மினிட்ஸ் ஆகும். 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஜென்டலாக ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட ஃபிஷ்ஷு நல்லா ரெடி ஆகிடுச்சு. 2 சைடும் நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காத லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க. தேங்க்யூ.